Hi viewers, welcome to Evergreen Organics in Tamil channel. In 2018 la na ipo vegetables potiruken. July end la potta. August mudinji September iniki 1st thedi ipo nammalku nalla kaai illa varadala neenga paapinga. Indha ladies finger pathi mattum na ipo solren. Na brinjal cluster beans kaai vara aarambichiruchi. But brinjal ipo poo da vara aarambichirukku. Ipo vandha ladies finger namma modalla paapom. இப்போ ஒரு ஒரு பேக்லையும் நான் வந்து மூணு செடி போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், இது வந்து டைரெக்டாக சீட்ஸ் போடணும். இங்கே பாருங்கள், இது வந்து பூ பூத்துட்டு பாருங்கள் காய். இந்த செடியில் வந்து காய் எத்தனை காய் இருக்குன்னு பாருங்கள், நல்ல காயெல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த செடியிலையும் இப்போது இந்த பூ தான் வந்து உங்களுக்கு காயாக கன்வெர்ட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் அதனால் பூ வந்துருச்சுன்னு பூவை ஏதும் குழந்தைங்க கிள்ள விட்டுறக்கூடாது. நம்ம அதுதான் வந்து உங்களுக்கு காயாக மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இது வந்து கிளஸ்டர் பீன்ஸ். கிளஸ்டர் பீன்ஸில் பாருங்கள், உங்களுக்கு கணுவுக்கு கணு காய்ங்க வரும். இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கில் நான் வந்து நாலு செடி போட்டிருக்கேன். இது கிளஸ்டர் பீன்ஸ் போடலாம், இது வந்து ஒரு ஸ்மால் பேக்கு, இருந்தாலும் நான் நாலு போட்டிருக்கேன். காய் நல்லா வர்றது. இந்த பேக்கில் வந்து இந்த கோணியில் நான் ஒரு நாலு வெண்டைக்காய் செடி போட்டிருக்கேன். ஃபோர் அதுலேயும் பார்த்திங்கன்னா காய்ங்க இருக்குது, உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. பூ வந்து 5 days நீங்கள் வந்து இந்த காய் பறிச்சிருங்க. காய் பறிக்க பறிக்க தான் உங்களுக்கு வந்து நிறைய செடியும் நல்லாயிருக்கும், நிறைய பூ பூக்கும், திரும்பி திரும்பி உங்களுக்கு காய்ங்க நிறைய வர ஆரம்பிக்கும். இது நீங்கள் வந்து சீடு வந்து டைரெக்டாக போடணும். இந்த சீட் வந்து போடுறதுக்கு முன்னாடி கொக்கோ பீட் யூஸ் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லை மண் மிக்ஸ் பண்ணுறவங்க மண் எடுத்துக்கோங்க. மண், கொக்கோ பீட் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கிட்டு அத்தோட நல்ல ஒரு 2 கைப்பிடி எருவு, 1 கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு, 1 கைப்பிடி கம்போஸ்ட், 1 பிஞ்ச் சூடோமோனாஸ், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு 2 டேஸ் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து 1 இன்ச் டெப்த்தில் நீங்கள் வந்து இந்த வெண்டைக்காய் சீடை 2 2 போடலாம், இல்லை 1 1 போடலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 days உங்களுக்கு செடி வர ஆரம்பிக்கும், 2 இலையாக வர ஆரம்பிக்கும். அப்புறம் உங்களுக்கு 30 to 40 days இந்த மாதிரி பூ வந்து காய் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வெண்டைக்காயும் கிளஸ்டர் பீன்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக க்ரோ ஆகக்கூடியது. இப்போது இந்த ஜூலை மந்த்தை நீங்கள் மிஸ் பண்ணவங்க இப்போ இந்த வந்து செப்டம்பர் மந்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பண்ணினீங்கன்னா நல்ல கிளைமேட் வெதர் கண்டிஷன் தான், உங்களுக்கு ஈஸியாக நல்லா க்ரோ ஆகி உங்களுக்கு நிறைய காய்ங்க வரும். இந்த இதில் இருக்க அந்த ஒயிட் பூச்சி வந்ததுன்னா மட்டும் இஞ்சி பூண்டு சாறு ஜஸ்ட் நீங்கள் பண்ணும்போது இருக்கிற அந்த மிக்சி கழுவுற வாட்டரை வந்து நீங்கள் வந்து தெளிச்சு விடுங்க. இல்லை அப்படின்னாலும் நாட்டு மாட்டு கோமியம் இருக்கிறவங்க வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த பூச்சி தொலைங்க எதுவும் இருக்காது. இலையும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக இந்த மாதிரி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இப்போ இந்த இந்த பூ பாருங்கள், இந்த பூ தான் வந்து காயாக கன்வெர்ட் ஆகுது. ஆல்ரெடி இங்கே ஒரு காய் இருக்குது, அந்த பூ வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்கள் பூ வந்துருச்சுன்னு பூவை யாரும் கிள்ளிடக்கூடாது, அதுதான் ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் செடியை ஜூலை எண்டு மிஸ் பண்ணவங்க இப்போ தவறாமல் இந்த மந்த்து நீங்கள் வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி நான் சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு பேக் தான், இது வந்து ஒவ்வொரு 6 மந்த்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த செடிங்க வந்து 4 மந்த்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு நல்லா காய் தரும். நீங்கள் இந்த காயை வந்து பூ அந்த 5 டேஸில் நீங்கள் பறிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா காயை முத்த விடாமல் பண்ணினீங்கனாவே செடி உங்களுக்கு நல்லா வரும். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் திரும்பி பிரிஞ்சால் வந்து காய் வரச்சே நான் உங்களுக்கு பிரிஞ்சாலை பற்றியும் நான் சொல்கிறேன். இப்போ பிரிஞ்சால் செடி இந்த அளவுக்கு தான் இருக்குது, இதோட போட்டது. பட் அவங்களுக்கு அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு, இது ஒரு பிரிஞ்சால் செடி, இது ஒரு பிரிஞ்சால் செடி, இதில் நான் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஆனால் பிரிஞ்சால் வந்து மொத்தமாக ஒரு இடத்துல போட்டுட்டு நம்ம வந்து இது மாதிரி மொத்தமாக ஒரு இடம் போட்டுட்டு அதிலிருந்து நம்ம தனித்தனியாக எடுத்து நட்டு வைக்கிறது. பிரிஞ்சால், க்ரீன் சில்லி இதெல்லாம் வந்து தனித்தனியாக நம்ம நடணும். அப்போ தான் உங்களுக்கு டொமேட்டோ இதெல்லாம் இந்த 3 வெரைட்டியும் தனித்தனியாக நட்டிங்கன்னா தான் உங்களுக்கு காய் நிறைய கிடைக்கும் ஓகேங்களா. சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.